நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் ஓபிஎஸ் அணி மற்றும் இபிஎஸ் அணியினர் ஒன்று சேர வேண்டுமென அதிமுக தொண்டர் ஆவேசமாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் முட்டாள் பையன் கே பி முனுசாமி என்றும் சொட்டை ஜெயக்குமார் எனவும் ஆவேசமாக ஆதங்கத்தை கூட்டியுள்ளார். துரோகத்தை பண்ணிட்டு நாசமா போய் இன்னும் உட்காந்துருக்கீங்க. ஏழு இடத்துல டெபாசிட் போன கேவலமா இருக்கடா. தென் மாவட்டங்கள்ல திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே பூரா டெபாசிட் போயிட்டு நாலாவது இடம் கேவலமான தோல்வியை சந்திக்க விட்டீங்களடா மடப்பயல்களா. இனிமையாவது ஒன்று சேருங்கடா. உன் பக்கத்தில் நிற்கிறானே ஜெயக்குமார் மடப்பய மடத்தனமாக பேட்டி கொடுப்பானே. மயனை ரெண்டாவது இடத்துக்காக கொண்டு வர முடிஞ்சாடா மூணாவது இடத்துக்கு போகிறான்டா. அறிவு கட்டவங்களா அறிவு கட்டத்தனமாக பேட்டியை கொடுத்து அறிவு கட்டத்தனமாக செஞ்சு இன்னைக்கு இந்த இயக்கத்தை அது தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டி காத்த இயக்கம் உயிரை கொடுத்து காப்பாற்றின புரட்சி தலைவருடைய இயக்கம்டா. இன்னைக்கு இயக்கத்தையே அழிக்கிற சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டீங்களடா. ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுருக்கு உங்களுடைய பேட்டிக்கெல்லாம் ஆள் இல்லை கட்சி தொண்டை முறை கொதிச்சு போயிருக்கோம். ஒழுங்கு மரியாதையாக ஒன்று சேர்ந்து ஆளுமை திறமை முக்கிய ஒரு தலைமை வேணும் இந்த இயக்கத்துக்கு. அது யார் எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுங்க. எடப்பாடிக்கு அது கிடையாது. 9 தொகுதி 9 தேர்தலை சந்தித்து தோல்வியை கண்டு நாசமாக போயிட்டு இந்த இயக்கத்தை அழிக்கிற பாதை கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதை காப்பாற்றினா ஆளுமை திறமை மிக்க தலைவர்கள் வேணும். அது யாருன்னு எல்லாரும் ஒன்று கூடி விரைவில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலை. கே பி முனுசாமியே நீ எங்கே வந்தேனாலும் சரி உனக்கு செருப்படி தான்டா அவளுங்க இந்த ஜெயக்குமார் சொட்டப்பயலையும் சொல்லிவிடு. வீணாக இந்த இயக்கத்தை அழிக்கிற வேலையை பார்க்காதீங்க. கொதிச்சு போய் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் சாதாரணமாக இந்த இயக்கத்துக்காண்டி சிறை சென்று இந்த இயக்கத்துக்காண்டி கஷ்டப்பட்டு என்ன நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்கலடா. நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்கடா கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கடா. ஆனால் ஒழுங்காக புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னா அனைவரும் ஒன்று சேரணும். இல்லை வாய்த்து முறை பேட்டி கொடுத்தேன் இது பண்ணேன்னு சொன்னால் செருப்படி தான் விழுங்க மறந்துடாங்க. எந்த கட்சிக்காரனும் உன இனிமே விட மாட்டாங்க பாத்துக்கோங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.